வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பதவியேற்றுள்ள புதிய அரசு மூலம் மக்களுக்கு அனைத்து நன்மைகளும் விரைந்து கிடைக்கும். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக 5,500 ரூபாய் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. ஊரடங்கு உத்தரவை ஒட்டி அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா அரிசி. 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள். உருவச்சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி. உருளையன்பேட்டை தென்னஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் முகாம் துவக்கி வைத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் புதிய அரசு பதவியேற்றதன் மூலம் மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என வேண்டுவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மூலம் லெனோவா நிறுவனம் 10 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 150 பல்ஸ் ஆக்சிமீட்டர்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கியது. புதுச்சேரி சுகாதாரத்துறை, புதுவை பல்கலைக்கழக சமூக பணித்துறையுடன் இணைந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொலைபேசி வழி ஆலோசனை வழங்குவதற்காக தொடங்கியுள்ள பகிர்வோமா என்ற நிகழ்வை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். அப்போது துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுவையில் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய அரசு பதவியேற்றதன் மூலம் மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்க பகிர்வோமா என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் மனநல ஆலோசனை வழங்கப்படும். உடல் நலத்துக்கும் உதவி வாகனங்களுக்கும் தொடர்பு கொள்ளலாம். கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைக்கு ரூபாய் 3,000 வழங்குவது மக்களுக்கு பலன் தரும் என்றார். தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதே போல மேற்கொண்டால் நிச்சயமாக கரோனாவை நாம் புதுவையில் வெல்லலாம், இந்தியாவில் வெல்லலாம். கரோனா 2வது அலையோடு முடிந்துவிட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதனால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், எந்தவித தயக்கமும் இல்லாமல். நாளைய தினத்தில் இருந்து புதுவையில் ஒரு புது முயற்சி செய்ய போகிறோம். ஒவ்வொரு கிராமமாக எடுத்து அந்த கிராமம் முழுவதுமாக தடுப்பூசி போட்ட கிராமம், கரோனா இல்லாத கிராமம் என்ற வகையில் நாளை காலை 10:30 மணிக்கு ஒரு கிராமத்திற்கு சென்று தடுப்பூசியை ஆரம்பிக்கிறோம். அதனால் மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி ரூபாய் 5,500 மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் April 15 முதல் June 14 வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். இந்த தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு தலா 5,500 வழங்கப்படும். இந்த ஆண்டிற்கான தடைக்கால நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றிற்கு ரூபாய் 5,500 வீதம் வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டிற்கு ரூபாய் 8,79,06,500 ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டு, புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 8,030 குடும்பங்களுக்கும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 2,493 குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த 4,991 குடும்பங்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாஹே பகுதியைச் சேர்ந்த 469 குடும்பங்களுக்கு இத்தொகையானது
வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. ஆக மொத்தம் இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக சுமார் 15,983 மீனவ குடும்பங்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா அரிசியினை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 10 மேற்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். வைரஸ் தொற்றின் பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாடு முழுவதும் விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த திட்டம் கடந்த வாரம் புதுச்சேரியில் துவக்கப்பட்டது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு விலையில்லா அரிசி வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியது. அதன்படி தொகுதிக்குட்பட்ட சங்கோதியம்மன் கோவில் வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு விலையில்லா அரிசியை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர், ஆல்ஃபா பள்ளி, மங்கலட்சுமி திருமண மண்டபம், அந்தோனியார் கோவில், திருவிக்கா பள்ளி, சவரிராயலு பள்ளி மற்றும் கோவிந்தசாலை உள்ளிட்ட 10 இடங்களில் பயனாளிகளுக்கு இலவச அரிசியை வழங்கி பொதுமக்களிடையே வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, முகக்கவசம் அணிவதன் அவசியம், தனி மனித சுத்தம் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த களியன், ராமலிங்கம், சிவராஜ், தங்கராஜ், குணசேகரன், வேலாயுதம், ரெனோ, அபு, அழகேசன், சக்திவேல், செல்வம், அருள், திருநாவுக்கரசு, ராஜ், முரளி, மணி, குமரன், சிவராமன், வினோத், தினேஷ், பாலா, கார்த்திக், கோபால், அஞ்சலி தேவி, குமார், பிரபாத், பிரபா, திருமுருகன், சாமிநாதன், கைலாஷ், காமராஜ், முருகன், செல்வம், அண்ணாதுரை, ஜோதிக்குமார், சசி, அன்பழகன், சிலம்பரசன், கண்ணதாசன், சதீஷ், சேவியர், வினோத், சண்முகம், பிரகாஷ், ஹரீஷ், ராஜா, சிவகுமார் உட்பட அப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆல்ஃபா பள்ளி பின்பகுதியில் வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் மருந்துகள், உணவு வகைகள் மற்றும் தற்காப்பு உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்தார். அண்ணல் அம்பேத்கர் அருந்ததியர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். வைரஸ் தொற்றின் 2வது அலை நாடு முழுவதும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்ல கபசுர குடிநீரை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகர் பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி அண்ணல் அம்பேத்கர் அருந்ததியர் நலசங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் தன்ராஜ், துரைராஜ், மூர்த்தி, சுகுமார், ரவி, நாராயணன், பழனி, ராஜசேகர், துரை, முனிசாமி, மதி, வீரன், சுரேஷ், சரவணன், உதயா, பிரசாத், அருள் மற்றும் சேது உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வாங்கிமா வாங்கிமா
கொரோனா பாதித்தவர்களுக்கு தொலைபேசி மூலம் மனநல ஆலோசனை வழங்கப்படுவதாக சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் தெரிவித்தார். புதுவை சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கண்டறியவும் சரி செய்யவும் போதிய விழிப்புணர்வு மக்களிடையே உள்ளது. அதேபோல் இந்த பெருந்தொற்று காலத்தில் மனதளவில் ஏற்படும் பாதிப்புகளை நாம் உதாசீனம் செய்துவிட முடியாது. மனநலனை பேணுவதற்காகவும் அதற்கான உதவிகளை எளிய முறையில் பெற தேசிய மனநல திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மனநலத்துறையின் நிபுணர் குழு கலந்தாலோசித்தது. அதன்படி இலவச தொலைபேசி எண் அமைக்கவும், கொரோனா நோயாளிகளை தொலைபேசி மூலம் அழைத்து மனநலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த எண்களில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 வரை அழைத்து மக்கள் பயன்பெறலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜிரியோ கராத்தே சங்கம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாகவும் துப்புரவு தொழிலாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு வழங்கினார்கள். இவ்விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் விநாயகம், புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜிரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் தலைமையிலும் அனைவருக்கும் உணவுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் செங்குட்டுவன், ரனோ, சாமிநாதன், ராஜ், சிவராமன், தினேஷ், வினோத், சுரேஷ், செழியன், வினோத், கார்த்திக், காமராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தடுப்பூசி செலுத்தும் பணியினை தொடங்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து படுக்கை வசதிகள் கொண்ட பிரிவை பார்வையிட்டார். நோயில் பாதிக்கப்பட்ட நபர்களை பாதுகாப்பதற்காக 30 படுக்கைகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் சிலிண்டர் அமைக்கப்பட்டுள்ள அறைகளை பார்வையிட்ட அவர், பணிகளை துரிதமாக முடித்து நோயினால் பாதிக்கப்படும் நபர்களை நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக விரைந்து பணிகளை முடிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மருத்துவர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் நபர்களிடம், இது சாதாரண ஒரு சளி ஜுரம் மாதிரி வந்து போகும் சாதாரண நோய்தான் எனவும், பொதுமக்கள் யாரும் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம் எனவும், சரியான சிகிச்சை மேற்கொண்டால் இந்த நோயிலிருந்து மீண்டு விடலாம், இதை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவ குழுவினரிடம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமச்சந்திரன், மருத்துவர் விக்னேஷ், மருத்துவர் சுகன்யா, மருத்துவர் மின்மினி, தலைமை செவிலியர் இந்திரா காந்தி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தொடக்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கியது. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் பணி தொடங்கியது. முதலாவதாக துலுக்கானத்தம்மன் நகர் சமுதாய கூடத்தில் இலவச அரிசி வழங்கும் பணியை தொடக்கி வைக்க சிறப்பு அழைப்பாளராக திமுக முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரை அரிசி விநியோகிக்கும் பணியை தொடங்கி வைக்க கோரினர்.
ஆனால் மக்களுக்கான திட்டத்தை பொதுமக்களே தொடங்கி வைக்க வேண்டும் என்று கூறி அங்கிருந்த துலுக்கானத்தம்மன் நகர் சார்ந்த நாகப்பன் என்பவரை இலவச அரிசி விநியோகப் பணியை தொடக்கி வைக்க கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து நாகப்பன் இலவச அரிசி விநியோகிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் 6 இடங்களில் இலவச அரிசி விநியோகிக்கும் பணி நடைபெற்றது. அனைத்து இடங்களிலும் பொதுமக்களில் ஒருவர் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் யமதர்மன் வேடமேற்று கொரோனா குறித்த விழிப்புணர்வை காணொளியாக பரப்பி வருவது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா என்னும் கொடிய வைரஸ் தொற்று நோயானது நாடு முழுவதும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் அரசு மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள், தனிநபர்கள் ஆகியோர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் மூலம் பொதுமக்கள் விழிப்புணர்வை பெற்று வரும் நிலையில் வைரஸ் தொற்றின் தாக்கம் மற்றும் இதிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து தினகரன் நாளிதழில் பணிபுரியும் அருள் செல்வன் என்பவரது புதல்வர் இது குறித்த விழிப்புணர்வு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கலையின் மேல் மிகுந்த ஆர்வம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்துள்ள இவரின் வீடியோ பதிவில் அந்த மாணவன் கனகச்சிதமாக யமதர்மன் வேடமேற்று வைரஸ் தொற்றின் தாக்கம் மற்றும் எவ்வாறு வைரஸ் தொற்று ஏற்படுகிறது எனவும் நாள்தோறும் நம்முடைய பழக்க வழக்கங்களை நல்ல முறையில் கையாண்டால் வைரஸ் தொற்று நம்மை அண்டாது எனவும் எடுத்து கூறும் விதம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வணக்கம் வணக்கம், என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் யமன், பயப்படாதீங்க. இது வரைக்கும் நான் தான் உங்களை தேடி வந்து உங்க ஊரை பறித்தேன். இப்பொழுது எனக்கும் மேலே ஒருவன் வந்து விட்டான். அவன் பேர் தான் கொரோனா. மிக்கவும் கொண்டிருந்த மாணவன் அவன் உலகம் முழுவதும் பரவி ஓர தாண்டவம் ஆடுகிறான். அவன் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறான். அவனுக்கு பயந்துதான் நானே உலகம் வந்து விட்டேன். அவனிடமே இருந்து தப்பிக்க நானே முகக்கவசம் வந்து விட்டேன். நீங்களும் அணையுங்கள். பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மைய முழு செலவையும் தனது அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி கிடைக்காமல் அவதிப்படுகின்றனர். இதனை உணர்ந்த காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முயற்சியால் பல்கலைக்கழகத்தில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது. இதனை சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் பார்வையிட்டார். ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 50 படுக்கை வசதிகளையும் சாதாரண 50 படுக்கை வசதிகளையும் உருவாக்கியுள்ளார். இந்த மையத்திற்கு தேவையான மருத்துவ ஊழியர்களை அரசு அளித்து விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் தெரிவித்தார். சிகிச்சை மையத்திற்கு வருபவர்களுக்கு தனது அறக்கட்டளை மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக கூறும் கல்யாண சுந்தரம் மையத்தை சுத்தம் செய்யும் பொறுப்பையும் அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறினார். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நேருவின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கொரோனா ஊரடங்கால் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து நினைவு தினத்தை அனுசரித்தனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேருவின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு உருளையன்பேட்டை தென்னஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை நாடு முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனை தடுக்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதன்படி 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு அங்கன்வாடி மையத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. முகாமில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த தங்கராஜ், சிவராஜ், குணசேகரன், ராஜு, சிவராமன், வினோத், தினேஷ், பழனி, கார்த்திக் உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக 1137 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரியில் புதிதாக 1137 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 1486 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,677 உயிரிழப்பு 1455 உயர்ந்துள்ளது. இதுவரை 84,749 பேர் குணமடைந்துள்ளனர். சட்டமன்ற உறுப்பினராக சாய் ஜே சரவணகுமார் பதவியேற்றுக் கொண்டதை கொண்டாடும் விதமாக ஊசுடு மகளிரணி தலைவி மீனா ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி புதுவையில் ஆட்சியை பிடித்தது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சாய் ஜே சரவணகுமார் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இதனை கொண்டாடும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் ஊசுடு மகளிரணி தலைவி மீனா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரசன்னா, தனுஷ், மல்லிகா, கவிதா, லட்சுமிகாந்தன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செல்லிப்பட்டு கிராமத்தில் குப்பைகளை அகற்றும் பணியினை தனது சொந்த செலவில் துவக்கி வைத்தார். தற்பொழுது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட்டு பலரது உயிர்கள் பறிபோகின்றன. இதற்கு அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் சுகாதாரமின்றி பல்வேறு இடங்கள் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. இதனை கருத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் செல்லிப்பட்டு கிராமத்தில் குப்பைகள் சில இடங்களில் குவிந்து கிடப்பதை பார்வையிட்டார். இதனையடுத்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கருதிய சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக குப்பைகளை அப்புறப்படுத்தி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்குள்ள குப்பைகளை வெகு விரைவாக தனது சொந்த செலவில் அப்புறப்படுத்தினார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் இந்த செயலுக்கு மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு முழு ஒத்துழைப்பை கொடுத்தனர். பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக சார்பில் செந்தில்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து முறைப்படி பதவிப்பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். இதனை கொண்டாடும் வகையில் பாகூர் தொகுதியில் அவரது ஆதரவாளர்கள் வினோத் பிரதர்ஸ் மற்றும் சீனு, இளங்கோ, முருகேசன், தண்டபாணி, முத்து, பெருமாள் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். ஊரடங்கால் தவித்து வரும் சாலையோர மக்களுக்கு மக்கள் மன்றம் மற்றும் சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கத்தின் சார்பாக உணவு வழங்கப்பட்டது.
கொரோனா பெருந்தொற்று தினமும் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தொற்று பரவாமல் இருக்க ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் ஊரடங்கால் சாலையோர மக்கள் மற்றும் வாயில்லா ஜீவன்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இவர்கள் இதனை கருத்தில் கொண்டு மக்கள் மன்றம் மற்றும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் உணவு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொசக்கடை வீதியில் சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவன்பழம், பச்சையப்பன், மகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி ஏம்பலம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் வேளாண் விரோத 3 சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் தொடங்கி 6 மாதங்கள் நிறைவு வரும் நாளான மே 26 அன்று சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்திட அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அறிவித்திருந்தது. அதன்படி ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமையில் விவசாய சங்கத்தின் தலைவர் மாசிலாமணி கருப்பு கொடி ஏற்றி வைத்தார். மேலும் மோடி அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டம் நடத்தி கலைந்து சென்றனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் சுமதி, விவசாய தொழிலாளர்கள் நாராயணசாமி, அமராவதி நாராயணசாமி, குமார், உண்ணாமலை, ஐயப்பன் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் தொகுதி செயலாளர் சசிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெற்று வரும் உழவர்களின் போராட்டம் 6 மாதத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சம்மேளன தலைவர் பிரேமதாசன் தலைமையேற்றார். போராட்டத்தில் தமிழின பொறுப்பாளர்கள் பாலமுருகன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், மோகனகிருஷ்ணன், ஆனந்த கணபதி, சேகர், அடிப்படை நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தனி மனித இடைவெளியை கடைபிடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிறைவாக சம்மேளன பொருளாளர் ரவீந்திரன் நன்றி கூறினார். தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் பிரிவு சார்பாக கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க அரசு ஊரடங்கை அமல்படுத்தி உள்ளது. இதனால் ஏழை தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பாக மகாத்மா காந்தி சாலையில் மாநில துணை செயலாளர் செந்தில் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் விஜயகுமார் உட்பட 30 மேற்பட்டவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பதவியேற்றுள்ள புதிய அரசு மூலம் மக்களுக்கு அனைத்து நன்மைகளும் விரைந்து கிடைக்கும். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக 5,500 ரூபாய் மீனவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. ஊரடங்கு உத்தரவை ஒட்டி அரசு சார்பில் வழங்கப்படும் விலையில்லா அரிசி. 10 மேற்பட்ட இடங்களில் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள். உருவச்சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து அஞ்சலி. உருளையன்பேட்டை தென்னஞ்சாலை பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் முகாம் துவக்கி வைத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.